இந்த வீடியோவில் சன் டைரக்டோட மினிமம் ரீசார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மினிமம் ரீசார்ஜ்னால் என்ன, மினிமம் ரீசார்ஜ் எப்பப்போல்லாம் எனக்கு யூஸ் ஆகும், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெஸ்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டிடிஎச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. எல்லா டீடெயில்ஸுமே தான் ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட், டிஷ் டிவி, இப்படி எல்லா டீடெயில்ஸ் ரீசார்ஜுமே பண்ணிக்கலாம். வித்து கேஷ்பேக் கூட பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு 1-2 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க, இங்கே கேஷ்பேக்கோட விலை கம்மியாகவே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நியூ கனெக்ஷன் பண்ணிட்டுருக்கோம், ஆல் டிடிஎச் நியூ கனெக்ஷன், டாடா ப்ளே ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், சன் டைரக்ட் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், பாக்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது, இல்லை டிஷ்ஷே எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. வித்தின் 1 ஹவரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. நம்மளோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டமா முடிச்சுமா அப்படின்னு இல்லாமல் லைஃப் டைம் சப்போர்ட்டு. ஸோ அந்த டிஷ்ஷை நீங்கள் 5 வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி, 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி, டிஷ்ஷு நியூ கனெக்ஷன் போடுறதுலேருந்து அதோட ரீசார்ஜிலேருந்து அதோட சர்வீஸ்லேருந்து இப்படி எல்லாமே நம்ம பார்த்துப்போம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வாங்க மினிமம் ரீசார்ஜ் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். மினிமம் ரீசார்ஜ்னால் என்ன, டிடிஎச்சில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த அளவுக்கான காசு வந்து ரீசார்ஜ் பண்ணாலே போதும். உங்கள் பேக் அமௌண்ட் வந்து 200 ரூபாவாக இருக்கலாம், உங்கள் கையில் வெறும் 50 ரூபா தான் இருக்குன்னா அந்த 50 ரூபாய் கூட ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் படம் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து டிடிஎச்சில் இருக்குது, எல்லா டீடெயில்ஸுமே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சன் டைரக்ட் பற்றி மட்டும் பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோவில் ஏர்டெல், டாடா ப்ளேலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, மினிமம் ரீசார்ஜ், குறைந்தபட்ச ரீசார்ஜ். இந்த குறைஞ்சபட்ச ரீசார்ஜ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, திடீர்னு ஒரு சேனலை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, ஸ்போர்ட்ஸ் வரப்போது ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆட் பண்ண போகிறீங்க, அதுக்கு இந்த மினிமம் ரீசார்ஜ் தேவைப்படும். இல்லை உங்களுக்கு வந்து பேக் நாளையோட முடிய போகுது, நாளையோட முடிய போதே காசு 200 ரூபா பேக்கில் இருக்கிறீங்க, நாளையோட முடிய போகுது, 200 ரூபா உங்கள் கையில் இல்லை, வெறும் 50 ரூபா தான் இருக்குது. அந்த 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியும் மினிமம் ரீசார்ஜ் பண்ணியும் உங்கள் வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு பர்பஸுக்காக உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜ் தேவைப்படும். இப்போ சண்டே இருக்கில் மினிமம் ரீசார்ஜ் என்னென்ன, வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், வேலிடிட்டி முடியறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும், இதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டீடெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கம்மியான, ரொம்ப கம்மியாக இருக்கிற பிளான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, விலை கம்மியாக இருக்கிற பிளான்ஸ்னால் அது சன் டைரக்ட் தான். ஏன்னா சன் டைரக்டில் தான் 50 ரூபா பேக்கும் இருக்குது, சன் டைரக்டில் தான் 190 ரூபா பேக்கும் இருக்குது, விலை கம்மியான பிளான்ஸு. இப்போது நான் ஒரு கஸ்டமரோட ஐடியை எடுத்து வச்சுக்கிறேன், இது கிட்டத்தட்ட என்னோடய கஸ்டமர் ஐடி தான், வேறு எந்த கஸ்டமர் ஐடியும் கிடையாது, என்னோடய கஸ்டமர் ஐடி தான். இதில் பார்த்தீங்கன்னா 59 ரூபா பேக்கில் இருக்குது, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இந்த நான் 59 ரூபா பேக்கில் இருக்கிறேன், இது நிறைய பேர் டவுட்ஸும் கேட்டுருக்குறாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் 59 ரூபா இன்றைக்கி, ஓகேங்களா, இன்றைக்கி நான் 59 ரூபா பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன், ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன வந்து ஸ்போர்ட்ஸ் வருது, ஓகேங்களா, கிரிக்கெட் வரப்போகுது. ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து ஆட் பண்ணோம், அந்த ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு நான் சண்டே இருக்கல எவ்வளோ மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிடிஎச்லேயும் ஒவ்வொரு மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட் இருக்குது. சேனலை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட்டு, வேலிடிட்டிக்காக ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட்டுன்னு. சண்டே இருக்கல மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 ரூபா, நீங்கள் 1 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணலாம். எங்கன்னா ஆஃபீஸில், எல்லா இடத்துலலாம் கிடையாது, ஆஃபீஸில், ஓகேங்களா, ஆஃபீஸில் நம்ம 1 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணலாம். ஆஃபீஷியல் சைட்டில் இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் 1 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் எடுத்துப்போமே, ஸ்டார் ஸ்போர்ட்ஸே எடுத்துப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடுத்துப்போம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து எனக்கு ஆட் பண்ணோம், நான் வந்து 59 ரூபா பேக்கில் இருக்கிறேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா சேனல் வந்து 19 ரூபா. ஜிஎஸ்டியோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டிவியில் 19 ரூபா தான் காமிக்கும், ஜிஎஸ்டியோடு சேர்த்திங்கன்னா 22 ரூபா 42 பைசாவோ சம்திங் வரும், அது 23 ரூபான்னு வச்சுங்க ரவுண்டாக. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணோம், 23 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம். அந்த 23 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ சன் டைரக்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக 23 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த சேனலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், அது எந்த சேனலாக இருந்தாலும் ஆட் பண்ணி விட்டுருவோம். 23 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் வந்து ஆக்டிவில் இருக்குது, பேக் வந்து முடியல. நான் இன்றைக்கி தான் 59 ரூபா பேக் போட்டேன், திடீர்னு எனக்கு ஒரு சேனல் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் அந்த சேனலுக்கான அமௌண்ட் போட்டாலே போதும். ஓகேங்களா, இல்லை இப்படி வச்சுப்போம், 59 ரூபா பேக் வந்து எனக்கு நாளையோட முடிய போகுது. ஸோ சேனல் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டோம்,
₹59 பேக் வந்து எனக்கு நாளையோட முடிய போகுது, என்கிட்ட ₹59 காசு இல்லை, வெறும் ₹10 தான் காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிங்க, ₹10 தான் காசு இருக்குது. எக்ஸ்ட்ரா சேனல் நான் எதுவும் ஆட் பண்ணலை. அப்போ இந்த ₹10 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ரீசார்ஜ் பண்ணலாம். சண்டையர்கிட்ட பொறுத்த வரைக்கும் ₹10 இல்லை ₹5 கூட ரீசார்ஜ் பண்ணலாம் மினிமம். இந்த ₹10 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ₹59 பேக்கில் இருக்கிறீங்க, நாளைக்கு முடிய போகுது, இன்றைக்கே ஒரு ₹10 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி, அதுக்கேற்ற வேலிடிட்டி 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ அந்த பேக்குக்கான வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் வந்து ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் ₹59 பேக்கில் இருக்கிறீங்க, ₹59 பேக்கில் இருந்தால் அதில் எப்படி ஒரு சேனல் ஆட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறதும் பார்த்தோம். அதே ₹59 பேக்கில் இருக்கிறீங்க, உங்ககிட்ட ₹59 காசு இல்லை, வெறும் ₹10 தான் இருக்குன்னா அந்த ₹10 ரீசார்ஜ் பண்ணி உங்கள் வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். வேலிடிட்டி முடியறதுக்கு முன்னாடி, நாளைக்கு முடிய போதுன்னா இன்றைக்கி அந்த ₹10 பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த பேக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன், ஏன்னா இது புரியணுன்றதுக்காக இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பேசிக் பேக் ₹250 பேக்கில் இருக்கிறீங்க ஓகேங்களா, ₹250 பேக்கில் இருக்கிறீங்க, இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இதில் வந்து சேம் என்ன சேனல்னால் ஏதாவது ஒரு கிட்ஸு சேனல் போடுவோமே, போகோன்னு வச்சுப்போம், போகோ ஆட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா, போகோ சேனல் ஆட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே. போகோ சேனல் கரெக்டான ப்ரைஸ் தெரில, ₹7 ₹10 நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரைஸ் தெரில, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். போகோ வந்து ஒரு ₹10 வச்சுப்போம், போக ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ₹10 ரீசார்ஜ் பண்ணிட்டோம், அந்த போக சேனல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ₹250 பேக் இன்றைக்கி தான் போட்டிங்க, இன்றைக்கே ஒரு சேனல் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ₹250 பேக் வந்து உங்களுக்கு நாளையோடு முடிய போகுது, ஆனால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ₹250 காசு இல்லை, வெறும் உங்கள்கிட்ட ஒரு ₹50 தான் இருக்குன்னு வச்சுப்போம். ₹30 இருந்தாலும் ஓகே தான், ₹30 தாராளமாக ரீசார்ஜ் பண்ணலாம், நம்ம ₹30 கணக்கே வச்சுமே, ₹30 தான் இருக்குன்னா அந்த ₹30 ரீசார்ஜ் பண்ணாலும் உங்கள் வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நாளைக்கு முடிய போது நீங்கள் இன்றைக்கே ₹30 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, அந்த ₹30 2 நாளோ 3 நாளோ இல்லை 5 நாளோ வேலிடிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே உங்கள் பேக் வந்து ஆக்டிவில் இருக்கணும், உங்கள் பேக்கு முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஆட் பண்ணுறீங்க, உங்கள் பேக்கு முடிகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போடுறீங்க, அதனால் உங்கள் வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. இப்போ உங்கள் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, அதே ₹59 பேக்கே எடுக்கிறேன் ஓகேங்களா, அதே ₹59 பேக்கே. இதெல்லாம் எனக்கு நிறைய கஸ்டமர் கேட்ட டவுட்ஸ்லாம் சொல்லலாம். அதேமாதிரி மினிமம் ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சண்டைரக் டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சண்டைரக் டிடிஹெச்சில் மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோ, ஒரு சேனல் ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ, வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இது வந்து நிறைய சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் எதனால் ஒரு சேனலாவது ஆட் பண்ணிக்க, எப்படி தான் இருந்தாலும் ஒரு சில டைமாவது உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா அந்த வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, நான் ₹59 பேக்கில் இருந்தேன், ₹59 பேக் வந்து எனக்கு நேத்தியோடு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதே ஸ்டார் ஸ்போர்ட்ஸு நான் கொண்டு வரேன், எனக்கு வெறும் அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும். இப்போ நான் வெறும் ₹23 ரீசார்ஜ் பண்ணால் அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வரவே வராது. ஏன்னா உங்கள் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, உங்கள் பேக் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ₹23 ரீசார்ஜ் பண்ணாலும் ரீசார்ஜ்லாம் ஏறிடும், ஆனால் எந்த சேனலும் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் எந்த பேக்லேயும் இல்லை, எந்த பேக்லேயும் இல்லை, ரீசார்ஜ் ஏறிடும், படம் வராது. இப்போ அதே எக்ஸாம்பிளே இப்படி கொண்டு வரேன், வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ₹5 ₹10 ரீசார்ஜ் பண்ணலாம், அதை கொண்டு வரேன். ₹59 பேக் நேத்தியோடு முடிஞ்சிருச்சு, ஒரு ₹10 ரீசார்ஜ் பண்ணால் படம் வருமானு கேட்டிங்கன்னா வராது, ஏன்னா பேக் வந்து உங்களுக்கு நேத்தியோடு முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் இருக்கிறதுக்கும் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தியாசம் இருக்குது, இதை நல்லா புரிஞ்சுங்க. பேக் இருக்கிறதுக்கும் ஸோ வேலிடிட்டிக்கு முன்னாடி, நாளைக்கு முடிய போது இன்றைக்கே ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் சேனலை ஆட் பண்ணிக்கலாம், மினிமம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு ₹10 போடுறோன்னா உங்களுக்கு ஆகாது. அப்போ எவ்வளோ தான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ₹59 பேக்குனா ₹59 தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அதே 30 நாள் வரும். நீங்கள் ₹1 கம்மி பண்ணாலோ ₹2 கம்மி பண்ணாலோ ₹10 கம்மி பண்ணி போட்டாலோ உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும், ரீசார்ஜ் ஆகிடும், ஆனால் படம் வராது ஓகேங்களா. ஸோ வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் போட்டாகணும். நீங்கள் ₹59 பேக்கில் இருக்குன்னா ₹59 பேக்கு தான் ₹59 தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ₹210 பேக்கில் இருக்குன்னா ₹210 தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ₹1000 பேக்கில் இருக்கிறீங்கன்னா ₹1000 தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், அப்போ தான் அந்த பேக் வந்து ஆக்டிவேட் ஆகும். பேக்கு முடிகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் 10, 20, 50 என்ன வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம், உங்களுக்கு வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேக்கு முடிகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன சேனல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ₹10 சேனலும் ஆட் பண்ணிக்கலாம், ₹5 சேனலும் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ₹5 ₹10 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ பேக் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆக்டிவேஷனு, பேக் முடிகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவேஷன் சொல்லிட்டு சொல்லிட்டேன். இதுவே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனே போதுமானதும் தாராளமாக நினைக்கிறேன். இதுலேயும் டவுட்ஸ் எதனா தாராளமாக எதனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சண்டே ரெட் கஸ்டமர் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஏர்டெல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், டாடா பிளே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.